பொம்மை நாயகி படத்திற்கான பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருந்த நடிகர் யோகி பாபு தனக்கு நேர்ந்த உருவ கேலிகள் குறித்து மேடையில் உருக்கமாக பேசியிருந்தார். யோகி பாபு நடித்துள்ள பொம்மை நாயகி திரைப்படம் வரும் பிப்ரவரி 3 திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. ஷான் இயக்கியுள்ள இந்த படத்தில் யோகி பாபுவுடன் ஹரிகிருஷ்ணன், ஜி எம் குமார் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். பொம்மை நாயகி படத்திற்கான பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது யோகி பாபு, தயாரிப்பாளர் ப. ரஞ்சித் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அப்போது பேசியிருந்த நடிகர் யோகி பாபு இந்த படத்தில் இயக்குனர் ஷான் தன்னை காமெடி பண்ண அனுமதிக்கவில்லை என்று கூறினார். ரஞ்சித் தயாரிப்பில் பொம்மை நாயகி படத்தில் நடித்ததற்கு மாரி செல்வராஜ் தான் காரணமாக இருந்ததாக கூறினார். மேலும் தனக்கு பெண் குழந்தை பிறந்து 5 ஆகியுள்ளதாகவும் ஒரு அப்பாவுக்கு எவ்வளவு வலி இருக்கும் என்பது இப்போதுதான் புரிகிறது என்று கூறினார். மேலும் பொம்மை நாயகி படத்தில் தான் நடித்ததை பார்த்த படக்குழுவினர் உணர்வு பூர்வமாக நடிப்பதாக கூறியதாகவும், ஆனால் இது எல்லாமே இயக்குநரின் கையில்தான் உள்ளது என்றும் கூறினார். அத்துடன் தன்னை எல்லா மேடையிலும் காமெடியன் என்று சொல்வதற்கு காரணமே அதுதான் தனது தொழில் என்று கூறிய அவர், சினிமா வாய்ப்புக்காக ரோடு ரோடாக நடந்ததாகவும் உருக்கமாக கூறியிருந்தார். மேலும் பன்னி மூஞ்சி வாயன் என்று சொன்னவர்களுக்கு பல 100 நடித்து பதிலடி கொடுத்தவர் என தொகுப்பாளர் அறிமுகப்படுத்தியதை சுட்டிக்காட்டிய அவர், எல்லோருக்கும் நடக்கும் உருவகேலி தனக்கு கொஞ்சம் அதிகமாகவே நடந்துள்ளது என்றும், இந்த முகத்தில் ஏதோ ஒன்று இருக்கு என மாரி செல்வராஜ் கூறியிருந்தார். அப்படி என்னை வைத்து படம் பண்ணலாம் என நினைப்பவர்கள் பாருங்கள், தாராளமாக பண்ணலாம் என உருக்கமாக பேசியிருந்தார்.